திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் திருச்சி மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசுகையில், முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிந்தித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டம் குறித்து கூறிய பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்து பேசினார்கள். ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். டெல்லியில் ஒரு அரசு ஆட்சியில் இருந்து வருகிறது. ஆட்சியில் இருக்கும்போது மகளிருக்காக பாடுபடாமல் ஆட்சி முடியும் தருவாயில் மகளிர் மசோதா சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ளது. பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் மசோதாவில் பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளனர். குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும், அதன் பிறகே மகளிர் மசோதாவை நடைமுறைப்படுத்த முடியும் என்று கூறியிருக்கின்றனர். மக்கள் கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்பது பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை. தமிழகம் பல்வேறு வகையில் முன்னேறி இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்தான். வருகின்ற மக்களவைத் தேர்தலை சந்திக்க INDAA கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியை பார்த்தாலே பாஜகவுக்கு பயம் வருகிறது என கனிமொழி பேசினார்.